ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டில் திருடு போனது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் விட எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எதில் இருந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ ஹை செக்யூரிட்டி இருக்க வீட்டில் அந்த பெண்மணி எப்படி திருடினாங்க அப்படிங்கிறது தான். அவங்க எப்படி திருடியிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு நூதனமாக மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துருக்காங்க, அதை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா அவர்கள் வீட்டில் காணாமல் போன நகைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் காரணம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதுமே போதும், வீட்டில் முக்கியமான மூணு நபர்களை பெயரையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்கள விசாரணை தொடங்கியிருந்தாங்க. அதுல ஈஸ்வரி அப்படிங்கிற பெண்மணி மட்டும் எல்லா கேள்விகளுக்குமே குழப்பமான பதில்களையே கொடுத்ததுனால அவங்க மேல சந்தேகப்பட்டு அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு பார்த்திருக்காங்க. அதுல லட்சக்கணக்கில் வந்துட்டு பரிவர்த்தனை இருந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பா இவங்க தான் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு அடுத்த கட்ட விசாரணையின் போது உண்மையை வர வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்டில் நான் 18 வருஷத்துக்கு மேல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாத்தையுமே தெரியும், எல்லாருக்கும் என்னை நல்லாவே தெரியும், என் மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அதனால வீட்டுக்குள்ள எல்லா இடங்களையுமே நான் போயிட்டு வருவேன், யாரும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா மேமுக்கு பர்சனலாக சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு கடந்த சில வருஷங்களா, அந்த ஒரு டைம்ல தான் நான் இந்த நகைகளை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு ஐடியா எடுத்தா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் கொஞ்சம் கொஞ்சமா நகைகளை எடுக்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 6 மாச காலமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நகைகளை எடுத்திருந்தோம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இருந்துச்சு. எடுத்து வச்ச நகைகளை தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அந்த பணங்கள் எல்லாத்தையுமே நான் நிலம் வாங்க போட்டுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 95 லட்சத்துக்கு அவங்க சோழிங்கநல்லூர்ல இடம் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு இடத்தை வித்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பேங்க்லேருந்து லோன் வாங்கி தான் இடம் வாங்கியிருக்காங்க, மறுபடியும் அந்த இடத்த வித்து தான் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுமூகமாக வெளியில் காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே நேரம் கொள்ளையடித்த பணத்தை வச்சு அடுத்த 2 ஆண்டுகளில் அந்த கடனை எல்லாத்தையுமே அடைச்சிருக்காங்க. இப்படி பண்ணுறதன் மூலியமாக வெளியில் எந்த தப்பும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக தனி ஒரு ஆளாக இவங்க இந்த விஷயத்தை பண்ணியிருக்கவே முடியாது, கூட யாராவது இருந்தால் தான் இவ்வளவு தைரியமாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்தது போலவே டிரைவர் வெங்கட் அவர்களும் இந்த ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு. இந்த உண்மைகள் தெரிய வந்ததுக்கப்புறம் கொள்ளையடித்தவர்கள்ட்டேருந்து அந்த நகைகளை மீட்கணும் அப்படிங்கிற தீவிர பணியில் போலீஸ் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில் 100 சவரன் தங்க நகைகள் கைப்பற்றியிருக்காங்க, 3 கிலோ வைர நகைகள் கைப்பற்றியிருக்காங்க, அதே மாதிரி 7 கிலோ வெள்ளி பொருட்களும் கைப்பற்றியிருக்காங்க. மேலும் சோழிங்கநல்லூரில் 95 லட்சத்துக்கு இடம் வாங்கி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்தையுமே இவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா அவர்களுக்கு பர்சனலாக ஒரு சில ப்ராப்ளங்கள் போய்கிட்டு இருந்த டைமில், அவங்க எமோஷனலாக வீக்காக இருந்த டைமில் அந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6 மாத காலமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வேலை செஞ்ச நபர்கள் இந்த ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்காக மாறியிருக்கு. கிட்டத்தட்ட 18 வருஷம் வேலை செஞ்ச ஒருத்தர், வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே போகிற அளவுக்கு அனுமதி பெற்ற ஒருத்தர், வீட்டோட எல்லாத்தோட நம்பிக்கையும் சம்பாதித்த ஒருத்தர் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஐஸ்வர்யா அவர்கள் ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.